Hi friends, welcome to Akshaya.com. In this video, we have a carrot which is a super sweet recipe. If you are interested in this, you can eat all the cookies. Now, we have a pressure cooker. That is 1 kg of carrot. We have a wash and cut the carrot. We have a seaweed cooker. We have a moose. We have a kachi aranapal. We have a cup of pal. நான் ஒரு 250 ml பால் சேர்க்கறேன். காச்சி ஆறன பால் சேர்த்துக்கங்க. அப்பதான் பால் தெரியாம இருக்கும். சேர்த்துட்டு இப்ப பிரஷர் குக்கரை மூடிடலாம். மூடி அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வெச்சு 3 விசில் வரவிட்டு எடுத்துக்கங்க. 3 விசில் வந்த பிறகு பார்த்துக்கலாம். பிரஷர் பூரா இறங்கனதோ இப்ப குக்கரை திறந்துக்கலாங்க. Carrot palle nalla vendu irukku paarenga nalla vendu soft ah irukku idu appadi chinna chinna pieces ah cut pannikalam idu maadhiri nalla chinna da cut panni mixer jar la setingna da nalla nice ah arabadum idu appadi nalla aaratum aarna varuku mixer jar ku maathikalam paarenga nalla soft ah ve vendu irukku indha size ku nalla chinna da cut pannikenga ipa nalla aarna varuku ellathiyume mixer jar ku maathikalam. First, வெந்த கேரட்ட மட்டும் சேர்த்துக்கங்க பால் பிறகு சேர்த்துக்கலாம் இது மாதிரி கேரட்ட சேர்த்துட்டு இதோட ஏலக்காய் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ஏலக்காய் அரைச்ச பொடியா இருந்தனா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்ப சேர்த்து இத நல்ல மைய பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் பாருங்க நல்ல கேரட் ஏலக்காய் எல்லாமே நல்லவே மஞ்சி நல்ல நைஸா இது மாதிரி அரைச்சு இருக்கணும் திரி திரியா தெரியாத அளவுக்கு இப்ப இதோட முக்கா கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துட்டு அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் இதோட நம்ம கேரட் வேக வச்ச பாலையும் சேர்த்துக்கலாங்க பால் எல்லastype சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க மிக்ஸர் ஜார்ல இது மாதிரி கலந்துட்டு அப்புறமா அரைச்சு எடுத்துக்கங்க 1 கப் அளவு பால் சேர்த்தீங்கனா போதும் எக்ஸ்ட்ரா பால்லாம் சேர்க்க தேவையில்ல இப்ப நல்லா ஸ்மூத் பட்டரா அரைபட்டிருக்கு இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் இப்போ அரைச்ச மிக்ஸிங்க ஒரு panல மாத்திக்கலாம் நல்ல சூடான panல மாத்திக்கங்க நெய்லாம் சேர்க்க தேவையில்ல நம்ம கேரட் எல்லாம் பால்லயே வேக வச்சு சேர்த்திருக்கோம் அதிகமா நெய் கூட தேவைப்படாது இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யிறதுக்கு இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வெச்சு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு கை விடாம நல்லா கலந்து விடுங்க நல்லா வெந்து இது மாதிரி panல ஒட்டாம நல்லா திக் ஆகும் இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துக்கங்க நல்ல panல ஒட்டாம எல்லாம் ஒன்னு சேர்ந்து நல்ல உருண்ட பத வருது பாருங்க விருப்பப்பட்டீங்கனா இன்னொரு ஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல திக்கா ஒயிண்டு வரணும் பாருங்க நல்லவே கரண்டிலே ஒட்டல panலயே ஒட்டல இந்த பதத்துக்கு வெந்து திக்கானதோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே ஒரு நெய் தடவன ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு ப்ளேட்ல நெய் தடவி வச்சிருந்தேன் அந்த ப்ளேட்ல அப்படியே மாத்திக்கறேன் அப்பதான் நம்ம கட் பண்ணி எடுக்க பார்த்து ஈஸியா எடுக்க வரும் இப்ப ப்ளேட்ல மாத்திட்டு அப்படியே ஈவனா சமன்படுத்திக்கங்க இது மாதிரி பரப்பி விட்டு சமன்படுத்திக்கலாம் சமன்படுத்திட்டு இது மேல உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுவா இருந்தாலும் பொடியா கட் பண்ணி மேல தூவிடுங்க பாக்கவும் நல்லா இருக்கும் நட்ஸோட சாப்பிட பார்த்து இன்னும் சுவையா இருக்கும் இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடுங்க ஆறன பிறகு நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் இப்ப நல்லவே ஆறி இருக்கு இப்ப இத கத்தியால வேணுன்ற சைஸ்க்கு சின்னதாவோ பெருசாவோ கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் வீட்ல கேரட் பால் இருந்ததுனா இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சிம்பிளான ஸ்வீட் ரெசிபியை மாலை நேர உணவா செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கேரட்ல எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனா இது மாதிரி ஸ்வீட்டா செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் சேர்த்ததே தெரியாது நம்ம பால்ல வேக வெச்சதனால அந்த அளவுக்கு நல்ல சுவையா சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க இது மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸா கட் பண்ணிட்டு இப்போ இத எடுத்து ப்ளேட்டுக்கு மாத்தி சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.